நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் பதில் கூறக்கூடிய கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், இந்த மனநல பாதிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? பொதுவாக வந்து மனநல பாதிப்புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜாதக கட்டத்தில் நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும், நாலு மனசு அஞ்சு ஆள் மனசு அப்படின்னு சொல்லுவோம் சோதிடத்தில். மனதுக்கான கிரகம் எது அப்படின்னா சந்திரன். அதனால தான் மனோகரன் அவருக்கு பேர் உண்டு. மனோகாரகன், மனோகரன், சந்திரனுடைய பேர் தான் மனோகரகன் அப்படின்னு பேர் உண்டு. அதே மாதிரி புதன் தான் புத்தி கூர்மை, புத்தி ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஆள்ற டக்குன்னு சொன்னோடனே சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது புதன் தான். புதன் தான் பேரறிவு, அறிவுக்கான கிரகமே உங்களுக்கு புதன். ஒரு அறிவு புத்தி கூர்மைக்கான கிரகம் புதன். சந்திரன் வந்து மனோகாரகன்னு பேர். பாவகத்தில் நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும், ஜாதக கட்டத்தில் நாலாம் இடம் அஞ்சாம் இடம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராவது சொல்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த நாலுமே பாதித்ததுன்னா ஜாதகம் வேஸ்ட்டு, மைண்டு டிஸ்டர்ப் ஆனவங்கன்னு அர்த்தம். ஒரு ஜாதகம் வாங்கி பார்க்குறோம், பார்த்தோடனே லக்னம் வந்து வக்கர கிரகத்தோட நட்சத்திரத்தில் சுவாதியில் இருக்குது. லக்னாதிபதி சுக்கரனும் போய் சுவாதியில் இருக்குது, சாரி, லக்னாதிபதி சுக்கரன் போய் அவங்களுக்கு வந்து மக நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு, பாதகஸ்தானத்தில். லக்னம் வக்கர கிரகத்தோட நட்சத்திரம், லக்னாதிபதி சுக்கரன் போய் சிம்ம வீட்டில் மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, பாதகஸ்தானத்தில். ஸோ அதுவே அவுட்டு, ஜாதகம் அவுட்டு. யாருக்கா மைண்டு டிஸ்டர்ப் ஆனவங்க, தலையில் அடிபட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, பையன் தலையில் அடிபட்டு இருக்கார், ரெக்கவரி பண்ணிட்டோம், காப்பாற்ற முடியுமா? அவர் வந்து பையன் இல்லை, அவர் வயசு ஒரு 40 வயசு இருக்கும். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம், அடிபட்டு ஆப்ரேட் பண்ணி ரெக்கவரி ஆகி கோமா நிலையில் வீட்டில் இருக்கார். இப்போ வரைக்கும் கோமாவில், 3 வருஷமாக இருக்கார் கோமாவில். இதுக்கு நான் என்னத்தை போய் பரிகாரம் சொல்ல? மருத்துவர்களே வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நினைவு வரலாம், எப்போ வரும்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்கிறாங்க. நினைவு வராமலும் போகலாம் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆப்ரேட் பண்ணி ஒரு 40 வயது மதிக்கத்தக்க நபர் அடிபட்டு வீட்டில் இருந்தால் அவங்க நிலைமை என்ன யோசிங்க. காரணம் என்ன? 3 சின்ன பசங்க 2-வீலரில் வந்திருக்கிறாங்க, லைசன்ஸே கிடையாது, பேரண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க வண்டி. படு வேகமாக வந்து இவருக்கு எதாவது பரிகாரங்கள், நான் என்ன கடவுளாக ரெக்கவரி பண்ணது, அதுக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் அது என்ன சொல்ல, நான் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே அந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சுட்டேன். நமக்கு எதுவும் தெரியாதுங்க, பரிகாரம் எனக்கு வந்தால் தானே சொல்ல முடியும், இந்த நிலைமையில் இருக்கவங்களை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? அப்போ ஜாதகத்தில் இது லக்னத்திலேயே வச்சு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் பாதிக்கப்பட்டு புதனும் பாதிக்கப்பட்டு நாலாம் இடமும் கெட்டு அஞ்சாம் இடமும் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக மனநோய் வந்துடும். இதில் லைட்டாக சந்திரன் மட்டும் பாதிச்சிருக்கு, புதன் நல்லா இருக்குன்னா அப்பக்கப்போ மெண்டலை சரியாகிறது, புரியுதா இல்லையா? அப்பப்போ காலையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு படத்தில் ரஜினி அந்த ஐயாவை கட்டி போடுவாங்களா இல்லையா, தர்மயுத்தம் படத்தில், அது மாதிரி கேரக்டர் அது. சைக்கோ கேரக்டருக்கு அது வேறு, மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது வேற, சைக்கோ வேற, அது வக்கர புத்தி, விநாசே காலை விபரீத புத்தி, அது வேற. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜாதகம், சந்திரன் கெட்டு போச்சு, சந்திரன் நீசமாகி கூடையே கேதுவோட சேர்ந்துருக்காரு. இது எப்படின்னா, குலபட்னியாக இருக்கிறால போலீஸ் அடி வாங்குற மாதிரி. மன்னன் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதில் ஏற்கனவே குலபட்னி இதில் போலீஸ் அடி வரையான்னு கவுண்டமணி ஐயா காமெடியாக சொல்லுவார். அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகண தோஷத்தன்னைக்கு கொடுமுடியில் போய் பரிகாரம் பண்ணிக்கிறணும். இது எப்போல்லாம் சந்திர கிரகணம் வருதோ அந்த கிரகணத்தனைக்கு அவங்க பரிகாரம் பண்ணிக்கிறணும். இன்னொன்று, அதுக்கு முன்னாடி நாகர்கோவில் பக்கத்தில் விஜய நாராயணம்னு ஒரு ஊர் இருக்குது, விஜய நாராயணம், அந்த ஊர் பேர் விஜய நாராயணம். இங்கே மனோன்மணி ஈஸ்வரர், மனோன்மணி ஈஸ்வரர் சிவன், சிவனுடைய கோயில் தான் மனோன்மணி ஈஸ்வரர். இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கொடுமுடி அந்த அந்த கிரகணத்துக்கு முதல் நாள் அந்த கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடுமுடியில் வந்து பரிகாரம் செஞ்சுக்கிறணும். இது மாதிரி ஒருத்தருக்கு சொல்லி இப்போ ரெக்கவரி ஆயிருக்கு. ஓ, இது எத்தனை வாட்டி சார் நம்ம அந்த கோயிலில் ஒரு தடவை செஞ்சால் போதும்? ஒரு தடவை செஞ்சாலும் ஒரு தடவை செஞ்சால் போதும். சார் சென்னையில் இருக்கார், அவர் தனிமையில் இருக்கார், குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவருக்கு மைண்டு தனியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்டு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ யார்கிட்ட பழகினாலும் புலம்பி தள்ளிடுவார். நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன், நீங்கள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோடு இருக்கீங்களே, இப்படி தான் பேசுவார் அவர். சார் இங்கே போயிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பேசுகிறதில்ல, சரி என் வாழ்க்கையில் இதுதான் கிடச்சிருக்கு விடுங்க அப்படிங்கிறாரு இப்போ, புரியுதா இல்லைங்களா? ஒரு ஒரு பெண்மணிக்கு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு எப்பயுமே நான் சந்திராஷ்டம நாளில் வெளியூரில் போய் உட்காந்து ஜாதகம் பார்க்குறது உண்டு,
கடந்த சந்திராசிரம நாளில் கோத்தகிரியில் அங்கே உட்காந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய துணைவியாருக்கு இந்த மைண்ட் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அந்த அம்மா எதுக்கு நான் வாழணும், நான் சூசைட் பண்ணி செத்துடுறேன், இப்படியே அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதாவது கயிற கயிற ரெடி பண்ணி தொங்க விடுங்க, நான் என்னை தொங்க விடுங்க, தொங்க விட்டு வீட்டுக்கார போலீஸுக்கு போகிறதா இல்லையா, வழக்கு யாருக்கு வரும், இப்படியே நெகட்டிவாகவே பேசுகிறாங்க அந்த அம்மா. ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. கயிறை கட்டி தொங்க விடுங்க, என்னை தூக்கி அப்படி கழுத்தில் மாட்டி விட்டுருங்கங்குது அந்த அம்மா. ஏன் சார் இதை மாட்டி விட்டு நாலில் சார் உள்ளே ஓணுங்கிறாரு, பிள்ளை விட்டு யார் சார் பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் என்னை வந்து ஏதாவது ஹோமில் ஒன்றே விட்டுருங்க, ஏதாவது ஹாஸ்டலில் ஒன்றே சேருங்க, இப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு சார். சரி இந்த கோயிலெலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரியாகும், சில இன்னும் மனோதத்துவ மருத்துவரெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம்லாம் சொல்லி இந்த கோயில் சொல்லியிருக்கிறேன். இந்த கோயில் மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ணுது. பேர்லேயே மனோன்மணி, கேதுங்கிறது மணி, சந்திரங்கிறது மனசு, ரெண்டும் சேரும் பொழுது மனோன்மணி ஈஸ்வரர் விஜய நாராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகர்கோவில் பக்கத்தில் இது இருக்குது. இங்கே போயிட்டு கிரகணத்தன்னைக்கு அந்த கொடுமுடி முதல் நாள் இங்கே போகணும், மறுநாள் வந்து கிரகணத்தன்னைக்கு சந்திர கிரகணத்தன்னைக்கு இந்த பரிகாரம் செஞ்சுக்கோங்க, கிரகண தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் சொல்லி சரியாயிருக்கு. அதாவது 80% சரி பண்ணலாம், இந்நேரம் புலம்புறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிறோம் வளர்றீங்களே. ஸோ இதுதான் பரிகாரம். சரிங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து சுவாரஸ்யமான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.